இந்த வீட்டோட ஹைலைட்டான விஷயங்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சட்டிலான கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருக்கிற இன்டீரியர் வர்க்ஸும் அதுக்கேத்த மாதிரி மைல் கலர்ல பண்ணியிருக்கிற வால் பெயிண்டிங்கும் ஒரு ப்ளசன்ட்டான ஃபீலை கொடுக்குது. எக்ஸ்டீரியர் டிசைனும் யூனிக்கா பிளான் பண்ணி லிவிங் ஏரியா பார்ட்டிஷன் வால்ல ஷோ பீசஸ் வைக்கிறதுக்காக பண்ணியிருக்கிற அழகான டெக்கரேட்டிவ் ஷெல்ஸும் அதுக்கேற்ற மாதிரியே ஃபாலோ பண்ணிக்கிற எலிகண்ட்டான பூஜா யூனிட்க்கு சாஃப்ட் க்ளோசிங் கேபினட்ஸ் கொடுத்து அது கூடவே ஸ்டார்கேஸோட சைடு வாலில் லைட்டிங் பர்பஸ்க்காக ரொம்பவே ஸ்லீக்கி மாடலில் பண்ணியிருக்கிற ஃபிக்ஸட் விண்டோஸும் அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கிற ஃபால் சீலிங்கும் இந்த வீட்டோட ஹைலைட்டாக அமைஞ்சிருக்கு. வீடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம ஷோலாக பார்க்க போகிறது மொத்தம் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூமும் பண்ணியிருக்கிற ஒரு அழகான இண்டிவிஜுவல் 3BHK மாடல் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைனில் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணது தான். அது கூடவே கேரளா டீக்வுட் யூஸ் பண்ணி எல்லா ரூம்ஸோட டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் அமைச்சது ரொம்பவே ஸ்பெஷலாக அமைஞ்சிருக்கு. 100% வாஸ்து பார்த்து பிளான் பண்ணியிருக்கிற இந்த வீட்டோட ஃப்ளோர் பிளான் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக இந்த வீட்டோட இன்டீரியர் ஒர்க்ஸ் என்ன மாதிரி இருக்குது, பிளானிங் அண்ட் டிசைனிங் எப்படி பண்ணியிருக்காங்கிறத ஷோக்கில் போய் ஒன்றா ரிவ்யூ பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஷோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பார்க்குற இந்த வீடு மொத்தம் 3 சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஈஸ்ட் ஃபேஸிங்கை பார்த்து பிளான் பண்ணியிருக்கிற ஒரு அழகான 3BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் தான். இந்த வீட்டோட எலிவேஷனுக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைலில் ஃபாலோ பண்ணி பெயிண்டிங்ஸ் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸோட ரொம்பவே கிராண்டான லுக் கொடுக்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாக்கான ஸ்பேஸும் நல்லா கம்ஃபர்டபுளாக பிளான் பண்ணி இந்த வீட்டுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்குற இந்த சிட் அவுட் ஏரியா ஸ்டெப்ஸுக்கு கிரானைட் ஸ்டோன் சூஸ் பண்ணி அதுக்கு நியர்பைலேயே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக கார்டனிங்கான ஸ்பேஸும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. சிட் அவுட் ஏரியாவுக்கு அடுத்ததாக இந்த வீட்டோட மெயின் டோர் அண்ட் விண்டோஸ்க்கு கேரளா டீக்வுட் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்கே சிம்பிளாகவும் யூனிக்காகவும் இருக்கிற மாதிரி இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. இந்த மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததும் இப்போ நம்ம பார்க்குறது ரொம்பவே லாவிஷான லிவிங் ஏரியா தான். 16x16ங்கிற டைமென்ஷனில் அமைச்சு வென்டிலேஷன் பர்பஸ்க்காக சைட் வால்ஸில் லார்ஜ் விண்டோஸ் கொடுத்து லிவிங் ஏரியா ஃபால் சீலிங்க்கு கோட்டட் வுட் அண்ட் ஸ்ட்ரைப்ஸில் டிசைன் பண்ணி ஸ்ட்ரிப்லைட்ஸ் ப்ரொவிஷனோட ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு வாலில் மைல்டான கலர் காம்பினேஷனோட ஒரு சிம்பிளான மல்டிமீடியா டிவி யூனிட் செட்டப்பும் ஸ்டோரேஜ் கேபினட்ஸோடு அமைஞ்சிருக்கு. இதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே 3+2 சோஃபா போடுறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷன் கொடுத்து அதோட பிஹைண்டில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஷோ பீசஸ்க்கான டெக்கரேட்டிவ் வால் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸோட டிசைன் பண்ணியிருக்கிற இந்த வாலை பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம பூஜா யூனிட்டை பார்க்கலாம். இந்த பூஜா யூனிட்க்கு மந்திர் பெல்ஸோட டோர்ஸ் அமைச்சு கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக சாஃப்ட் க்ளோசிங் கேபினட்ஸும் பிளான் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஏரியாவுக்கு அடுத்ததாக 11x8ங்கிற டைமென்ஷனில் அமைஞ்சிருக்கிற டைனிங் ரூமை பார்க்கலாம். வென்டிலேஷனுக்காக விண்டோஸ் கொடுத்து கிச்சன்லேருந்து லிவிங் ரூம் அண்ட் பெட்ரூமுக்கு காமனாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இதோட ரைட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான ஸ்டார்கேஸ் கொடுத்து அதுக்கு கீழேயே சிம்பிளான வாஷிங் யூனிட் செட்டப்பும் UPS இல்லை இன்வெர்ட்டர் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் அமைச்சிருக்காங்க. அடுத்ததா நம்ம கிச்சனோட சைஸ் பாத்தீங்கன்னா 11:8ங்கற அளவுல ரொம்பவே காம்பாக்ட்டா பிளான் பண்ணி ஃப்ளோருக்கு வுடன் ஃபினிஷ்டு ஃப்ளோர் டைல்ஸ் லே பண்ணி லைட்டிங்காக விண்டோ ஃபெசிலிட்டி கொடுத்து இந்த வீட்டோட செட் பேக் ஏரியா போறதுக்கான எக்ஸிட் டோரும் அமைச்சு கொடுத்திருக்காங்க. ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டாப் கேபினட்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷனும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் கவுண்டர் டாப்க்கு கிரானைட் ஸ்டோன் லே பண்ணி யூனிக்கான டிசைனில் பாட்டம் கேபினட்ஸும் ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு அடுத்ததா கிரவுண்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூமாக பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11:11ங்கிற அளவில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக அமைச்சிருக்காங்க. சட்டிலான கலரில் வால் பெயிண்டிங் பண்ணி கிராஸ் வென்டிலேஷனுக்காக சைட் வால்ஸில் லார்ஜ் விண்டோஸும் அமைச்சிருக்காங்க. டபுள் காட் பெட் போடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்து பாலிஷ்டு வுடன் ஃபினிஷிங்கில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வார்ட்ரோப் யூனிட்க்கு டாப் கேபினட்ஸோடு அமைச்சிருக்காங்க. பெட்ரூம்க்கு அடுத்ததாக அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5:7ங்கிற அளவில் பிளான் பண்ணி ஃப்ளோருக்கு ஆன்டிஸ்கிட் மாடலில் ஃப்ளோர் டைல்ஸும் டிசைன்டு மாடலில் வால் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. இந்த பாத்ரூமோட சானிட்ரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மவுண்டட் கிளாசட், வாஷிங் யூனிட், ஷவர் ஃபெசிலிட்டின்னு எல்லா ஃபிட்டிங்ஸும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாஸ்டர் பெட்ரூம்க்கு அடுத்ததாக ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போய் அந்த ஃப்ளோரோட டிசைனிங் என்ன மாதிரி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸ்டார்கேஸ் ஸ்டெப்ஸ்க்கு கிரானைட் அண்ட் மார்னைட் ஸ்டோன் யூஸ் பண்ணி ஹேண்ட்ரெயில்ஸ்க்கு டஃப் அண்ட் கிளாஸ் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சைட் வால்ஸ்க்கு இவங்க பண்ணியிருக்கிற ஸ்லீக்கி மாடல் ஃபிக்ஸட் விண்டோஸும் அது கூடவே ரூஃபிங்க்கு ஸ்ட்ரிப்லைட்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸோடு இவங்க பண்ணியிருக்கிற ஃபால் சீலிங் ஒர்க்கும் இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்ததும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடில் பெட்ரூம்க்கான டோர்ஸும் ஃப்ரண்ட்ல பால்கனிக்கான எக்ஸிட் டோரும் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம பார்க்குற இந்த கெஸ்ட் பெட்ரூம் 10:11ங்கிற அளவில் ரொம்பவே காம்பாக்டாக அமைச்சிருக்காங்க. மைல்ட் கலர் செலெக்ஷனில் வால் பெயிண்டிங்கும் டபுள் காட் பெட் போடுறதுக்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷன் கொடுத்து வுடன் ப்ரௌன் கலரில் இப்போ நம்ம பார்க்குற இந்த வார்ட்ரோப் யூனிட் ரொம்பவே எலிகண்ட்டாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் பண்ணியிருக்கிற வுடன் லார்ஜ் விண்டோஸை பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம அட்டாச்சு பாத்ரூமோட டிசைனிங்கை பார்க்கலாம். அஞ்சுக்கு 7ங்கிற அளவில் அமைச்சு ட்ரை ஏரியா அண்ட் வெட் ஏரியாவுக்கு செப்பரேஷன் கொடுத்து சிம்பிளான டிசைனில் வால் டைல்ஸும் சானிட்ரி ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் மவுண்டட் கிளாசட், மேனுவல் டைவர்டட் ஷவர் ஃபெசிலிட்டி, வாஷிங் யூனிட் செட்டப்னு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் பெட்ரூம்க்கு அடுத்ததாக ஸ்டார்கேஸோட ரைட் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட மாஸ்டர் பெட்ரூமை பார்க்கலாம். இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 11:11ங்கிற அளவில் பிளான் பண்ணி கிராஸ் வென்டிலேஷனுக்காக விண்டோஸும் டாப் ஸ்டோரேஜ் கேபினட்ஸ்க்கான ஸ்பேஸ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. இதோட அட்டாச்சு பாத்ரூம் 5:7ங்கிற சைஸில் அமைச்சு கிரியேட்டிவான டிசைனில் வால் டைல்ஸ் லே பண்ணி தேவையான எல்லா சானிட்ரி வேர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த வீட்டோட ஃப்ரண்ட் ஃபேஸிங்கை பார்த்து பிளான் பண்ணியிருக்கிற பால்கனி ஏரியாவை பார்க்கலாம். பால்கனி ஏரியா ஃப்ளோரிங்க்கு செக்கர் டைப் டிசைன் டைல்ஸ் லே பண்ணி ரூஃபிங்கோட ஒரு பார்ட்டுக்கு நார்மல் சீலிங்கும் இன்னொரு பார்ட்டுக்கு ஸ்டார் கேசிங் கிளாஸ் போகலா டிசைனில் ரொம்பவே சூப்பராக அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி செப்பரேஷன் கொடுத்துருக்கிறதால நம்ம ஃப்யூச்சரில் லிவிங் ஏரியாவாகவும் இந்த ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஹேங்கிங் லைட்ஸ் அண்ட் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து இந்த ஏரியாவை பிளான் பண்ணியிருக்கிறதால பால்கனி ஏரோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஒரு கிராண்டான லுக்கை கொடுக்குது. அடுத்ததா நம்ம ஸ்டேர்கேஸ் வழியா டெரஸ்க்கு போய் இந்த வீட்டோட சரௌண்டிங்ஸ் என்ன மாதிரி இருக்குங்கறதை ஃபைனலா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த மாடல் ஹவுஸ் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இந்த வீட்டோட டோட்டல் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் இன்டீரியர் ஒர்க்ஸோட சேர்த்து 34 lakhsக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ஃபர்தர் டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பில்டர்ஸோட காண்டாக்ட் டீடைல்ஸ் இருக்கு, கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம ஷோல பார்த்த வீட்டோட எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்க கனவிலத்துக்கான தேடலை ஏதோ ஒரு வகையில் இந்த வீடியோ பூர்த்தி செஞ்சிருக்கும் நாங்கள் நம்புறோம். இன்னொரு நல்ல வீட்டோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.